சென்னை புறநகர் பகுதியில் ரவுடியாக வலம் வந்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி திருந்தி பாஜகவில் தன்னை இணைத்து வாழ்ந்து வந்த பாஜக பட்டியலணி மண்டல தலைவர் வெட்டி படுகொலை. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் குட்வில் நகர் பகுதியில் உள்ள காலி வீட்டுமனை பிரிவில் முகத்தை சிதைத்து இரத்த வெள்ளத்தில் தலையில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இறந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் உடல் கிடப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக பீர்கண்கரணை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வெட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்தவரின் உடலை மீட்டு அங்கிருந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வந்த பீரி என்கின்ற வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியில் ரவுடியாக வலம் வந்ததோடு கொலை வழக்கிலும் சம்பந்தப்பட்டு பலமுறை சிறைக்கு சென்று வந்துள்ளார். சமீபத்தில் திருமணம் செய்து கொள்வதற்காக போலீசாரின் பாணியில் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ரவுடி சனத்தை விட்டுவிட்டார். அதன் பின்னர் பிஜேபி கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த நிலையில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடப்பது பிரி என்கின்ற வெங்கடேசன் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொலைக்கான காரணம் மற்றும் எவ்வாறு இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளும் வகையில் டைசன் என்ற மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு உடல் கிடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். சுமார் 1/2 கிலோமீட்டர் ஓடி சென்று நின்றது. அதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்த கொலை குற்றவாளிகள் குறித்து பீர்கண்கரணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.